हलो फ्रेंड्स अपरा तंगचिंगल्को इनकी नम्बर वीडियो और अलो ब्लौस वी मार्क पड़ी वेट अभी पी पाकल ऐसा नया पे क्या और अलो ब्लौस वो मार्क पड़ी कट पड़ी कामें कंपा इतव वीडियो पूरा उमेल पड़पो वीडियो उम्मीदा आना कौ अरा कंपा मुझे अड़ वीडियो ना पड़े और लाइनिंग ब्लौस वी साधारण ब्लौस वो अल्प विद्यासपड़े अभी पता ना उ मार्क पड़ी वटि तचि काम के पे वो ना तक सब चिंतन मेतडल सुलो पड़ूंग ब्लौस वा ना कट पड़पे लाइनिंग ब्लौस साधारण और फुल आयिल ब्लौस और इंजी कनकें विसपड़को कंपलसरी और इंजी अंजी टाइट पड़े अब फिटिंग करेक्टा ऐसा लाइनिंग ब्लौस वी मार्क पड़ी तचिंगा साधारण ब्लौस वो लूसा सपोज साधारण और ब्लौस वे मार्क पड़ी और लाइनिंग ब्लौस तचिंगा अंतनिंग ब्लौस वो रोम टटा अभी अंतनिंग ब्लौसोड सादा ब्लौस वो इंजी टाइट पड़को सादा ब्लौस वे तचिंगा लाइनिंग ब्लौस वो और इंजी वो लूस पड़को अभी टटू लूसूर करेक्टान फिटिंग ना उपोद अब सुलें अब चिना चिना मेतड सुल्हे फालो पड़ो वीडियो कोलामा वांग இப்போ வந்து அலோ ப்ளௌஸ் வச்சு இந்த ப்ளௌஸ் வந்து வெட்ட போறோம் இது வந்து வெறும் சாதாரண ப்ளௌஸ் தான் அதாவது இந்த ஃபுல் ஆயில் ப்ளௌஸ் மாதிரி தான் லைனிங்லாம் கொடுக்கல இதுல வந்து அவங்களே பார்டர் கொடுத்திருக்காங்க 90 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இது வந்து இதுக்குரிய மெஷர்மென்ட் ப்ளௌஸ் இதுதான் இதுதான் அளவு கொடுத்திருக்காங்க நம்ம இது வந்து லைனிங் ப்ளௌஸ் இப்போ வந்து ஒரு லைனிங் ப்ளௌஸ் வச்சு ஒரு சாதாரண ப்ளௌஸ் நம்ம தைக்கிறோம்னு சொன்னோம்னா ஏன்னா நம்ம சாதாரண அதாவது லைனிங் இல்லாத ஒரு ப்ளௌஸ் தைக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம லைனிங் இல்லாத ஒரு ஃபுல் ஆயில் ப்ளௌஸ் தான் நம்ம அளவுக்கு வச்சு தைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை இந்த மாதிரி லைனிங் ப்ளௌஸை கொடுத்து எனக்கு சாதா ப்ளௌஸ் தைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதில் உள்ள மெஷர்மெண்ட்டை விட கரெக்டாக ஒரு இன்ச்சு குறைச்சிக்கோங்க பாடி அளவு ஸ்லீவ் வந்து அப்படி குறைக்கணும் அவசியம் கிடையாது ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் பாடி அளவு வந்து ஏன்னா இறுக்கமாக போடுறதுனால உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸோட சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு இன்ச்சு அப்படியே குறைச்சிக்கோங்க கம்பல்சரி ஒரு இன்ச்சு குறைச்சிக்கோங்க அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் நீங்கள் இதே அளவு தைச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்கும் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் அதாவது சாதாரணமாக ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்லீவ் ரெண்டும் பிடிச்சிக்கோங்க ஆம் கோல் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த இடுப்பு ஜாக்கெட் இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஷோல்டர் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த லாஸ்டில் வச்சு பேக் இந்த சைடு எடுங்க இதில் வந்து பார்டர் கொடுத்துருக்கனால ஸ்லீவ் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் வந்து இந்த லாஸ்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுங்க இப்போ இதில் வந்து பார்டர் ரெண்டு பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது இடுப்பில் ஒரு பார்டர் கேட்குறாங்க அப்படின்னம்னா இதை வந்து அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க நமக்கு இடுப்பில் பார்டர் வேண்டான்னு சொன்னோம்னா நான் ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன மாதிரி பண்ணுங்கள் இந்த இடுப்பில் பார்டர் கேட்டாங்கன்னா இதை இந்த பக்கம் மாற்றி மடிச்சுக்கோங்க அப்போது ஒரு சைடு வந்து நமக்கு ஸ்லீவுக்கு வந்துடும் ஒரு சைடு வந்து கீழே இடுப்பில் பார்டருக்கு வந்துடும் அந்த பார்டர் வேணும்னு கேட்டாங்கன்னா வந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு பிடிச்சிக்கோங்க இடுப்பு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு இந்த மூணுத்தையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம கீழே பட்டி மடிக்கிறதுக்கு எப்படி நான் 2 இன்ச் வரைக்கும் நான் கீழே விட்டுருவேன் அந்த பட்டி மடித்து தைக்கிறதுக்கு இதில் பார்டர் இருக்கிறதுனால நமக்கு இதில் கிளாத் விட முடியாது அப்படிங்கும்போது இதில் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஆனால் அதில் ஒரு பிட் உள்ளே ஜாயின் பண்ணி உள்ளே அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இடுப்பு நல்லா கரெக்டாக நிற்கும் நீங்கள் இந்த பார்டரோடு சேர்த்து தைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சுண்டுக்கிறோம் அதனால் அது நான் தைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதாக இருக்கு இல்லையா கரெக்டாக அந்த இடுப்பு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இடுப்பு ஜாயிண்ட்லேருந்து ஆம்பூல் ஜாயிண்ட் கரெக்டாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இங்கே நெக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து ஷோல்டர் நல்லா இழுத்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஆம்பூல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதுலேருந்து கரெக்டாக 2 இன்ச்சு மார்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன்
அதே மாதிரி ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச் நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அது 4 இன்ச் விட்டுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு இறக்கம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இது நீங்கள் வந்து இந்த ஆம்கோல ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே உங்களால் போட முடிஞ்சா போட்டுக்கிட்டாலும் சரி. நீங்கள் ஆம்கோல ஸ்கேல் வச்சு வரையணும்னா இந்த கோடு போட்டுட்டு எடுப்பீங்களா, அது மாதிரி எடுத்துட்டாலும் சரி, இந்த மாதிரி எடுத்துட்டாலும் சரி. இப்போ வந்து இந்த நெக்கில் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கோம் இல்லையா. சப்போஸ் சில பேர் வந்து கீழே யூ ஷேப் கேட்பாங்க, யூனா கீழே வரும்போது கொஞ்சம் ஒடுக்கி வர்ற மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே நீங்கள் எப்பயும் வந்து ஷோல்டர் லெவலில் வந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே கீழே வந்து கொஞ்சம் ஒடுக்கணுமான்னு எடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து அகலம் இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கீழே அப்படியே கொஞ்சம் ஒடுக்கறமானு எடுத்தீங்கன்னா அது வந்து யூ மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்கிறேன். ஸ்லீவ் கரெக்டாக இந்த 4 மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எவ்வளோ வேணும்னு பாருங்கள். அவங்க அளவு ப்ளஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இதுலேயும் நம்ம அந்த கரை இருக்குல்ல, கரை மட்டும் உள்ளே மடித்து தையல் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த கரையை லாஸ்ட் வரையும் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் வரையும் வச்சுக்கோங்க. இந்த இதை வரைக்கும் உள்ளே தள்ளுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இதாக போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த ஆம்கொல் இருக்குல்லையா, ஆம்கொல்லேருந்து ஒரு காலிச்சு விட்டுக்கோங்க நம்ம தையல் போடுறதுக்கு. அதே மாதிரி சோல் இருக்கிற ஸ்லீவ் ஜாயின்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு காலிஞ்சு அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் அதை ஷேப் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்லீவுக்கு மேலே ஒரு 5 இன்ச் இருக்குதுன்னா கீழே 2 இன்ச் இருக்கணும், அந்த 3 இன்ச் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி 10 இருந்துச்சுன்னா கீழே 7 இருக்கணும், அந்த மாதிரி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம அதை தைக்கிறது வந்து அந்த 3 இன்ச் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கிற மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸ் கரெக்டாக அமையும். இப்போ பேக்கு ஸ்லீவ் இந்த பக்கம் எடுத்துட்டோம். இப்போ வந்து சென்டரில் வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். கிராஸில் எடுக்கிறோம், கரெக்டாக அந்த ஃபுல் கிராஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவங்களை மார்க் பண்ணிட்டு ஒரு 6 இன்ச் நம்ம எப்பயும் விடுவோம் இல்லையா, கனெக்ட் பண்ணிக்கோங்க. விட்டுட்டு அதாவது இந்த ஷோல்டர் மட்டும் இந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கில் வந்து அந்த ஷோல்டர் ஆம்கோல் ஸ்லீவ் மட்டும் வரைஞ்சி கீழே அந்த ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த இது மட்டும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்படியே உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவு ப்ளவுஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டரில் அந்த அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க, அதாவது நம்ம தையல் போடுவோம் இல்லையா அந்த கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த ஸ்லீவ் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, கரெக்டாக அந்த வரைஞ்சதில் கனெக்ட் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டு வச்சு மார்க் பண்ணுங்கள். வச்சுட்டு இந்த சைடு மார்க் பண்ணும்போது அவங்க கிராஸ் பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து 4 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதாவது இந்த சைடு கேப்புக்கு மேலே ஸ்லீவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், அதே மாதிரி இங்கே கீழே பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச் கேப் இருக்கும். அதே மாதிரி இங்கே நெக் இருக்கு இல்லையா, கரெக்டாக ஷோல்டர் கேப் பிடிச்சிக்கோங்க.
கழிச்சு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. அதை விட்டுட்டு அந்த நெக்கை கரெக்டாக அவங்க எப்படி எந்த ஷேப்பில் எடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே ஷேப்பில் வேணும்னா அதே மாதிரியே கரெக்டாக லூஸ் இல்லாமல் கரெக்டாக இழுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க், இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. பண்ணிட்டு அந்த கல் நெக்கில் இருந்து கரெக்டாக கீழே அந்த பட்டி கிராஸ் பட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணுங்கள். அப்போ சென்டர் ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 4 இன்ச் வேணும். கீழே அந்த கிராஸ் பட்டி பிடிக்கிற ஒரு 4 இன்ச் வேணும். அப்போ 6 இன்ச் கனெக்ட் பண்ணி கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிராஸ் உயரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே கிராஸ் டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பிடிச்சிக்கோங்க. அதை ஷோல்டரில் கழிஞ்சு தையலுக்கு விட்டுட்டு நல்லா இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுக்காதீங்க ரொம்ப, ஏன்னா கிராஸில் போட்டால் ரொம்ப இழுக்கு இழுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது சரியாக வரலனா கரெக்டாக அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர்கிட்ட பிடிச்சிட்டு கீழே அந்த டாட் பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த டாட் எண்டு முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதுலேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து இப்படி திருப்பிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது சப்போஸ் நீங்கள் ஒரே இது இழுத்தீங்கன்னா பெருசாக வந்துருச்சுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கிராஸ் டாட்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை அந்த இடத்துல ஒரு கை வச்சுட்டு அப்படி வளைச்சிட்டிங்கன்னா அதுவும் கரெக்டான அளவு தான் வரும். இப்போ வந்து இந்த கிராஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மார்க் பண்ண இந்த கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க. எடுத்துகிட்டு இப்போ வெட்டிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் எடுத்தாச்சு, ஸ்லீவும் எடுத்தாச்சு. வந்து கிராஸ் பட்டி கிடப்போம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சைடு நம்ம கனெக்ட் பண்ணி வந்துடும். கிராஸ் பட்டிக்கு இது வந்து நம்ம ஊக்கு பட்டி தப்போம் இல்லையா, அதுக்கு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பீஸ், ஒரு சின்ன பீஸ் போதும். ஒன்று 2 இன்ச்சு 3 இன்ச் எடுத்துக்கோங்க, ஒன்று 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க போதும். அந்த பட்டி தைக்கிறது தானே. இப்போ இதில் மீதி இருக்கிறது வந்து நம்ம அந்த கிராஸ் எம்மிங் பண்ணுற தப்போல கிராஸ் பீஸ் எடுப்போம் இல்லையா, பைப்பிங்க்கு அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கழுத்து நெக் வந்து ஷேப் நல்லா கரெக்டாக வரும். வெட்டியாச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் குடஞ்சி வெட்டுறதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவில் மட்டும் இப்போ நம்ம குடஞ்சி வெட்ட போகிறோம்.
சென்டர்ல ஒரு அர்த்தாத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் போட்டுக்கோங்க, பார்டர் மாதிரி இருந்தால் டிசைன் இருந்துச்சு அது மாதிரி ஆப்போசிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி அதை எடுத்துருங்க. இந்த 3/4 இன்ச் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம்போது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து குடஞ்சி எடுக்கணும் அவசியம் கிடையாது, ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக உட்காரணும். அதுலேயும் குடஞ்சி எடுத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பாடி மேலே ஏற ஆரம்பிச்சிடும், மேலே ஏறி வரும், அப்போ நல்லா இருக்காது. இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு, இப்போ நம்ம தைக்கலாம். இது வந்து பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம், பேக்கு ஃப்ரண்ட்டு கிராஸ் பட்டி, கிராஸ் பட்டிக்கு வந்து நமக்கு இது சிங்கிளாக தானே இருக்குது, அதனால் அதே கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி லைனிங்கில் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க உள்ள பட்டிக்கு. ஸ்லீவ் வெட்டிட்டோம். இப்போ வந்து பேக் வந்து எடுத்துருக்கோம், பேக்கில் வந்து கீழே பார்டர் இருக்குது. இதில் நம்ம லைனிங் கொடுக்கல, சிங்கிளாக தான் தைக்கிறோம், அதாவது ஃபுல் வயல் ப்ளவுஸ் மாதிரி தான். இதில் பார்டர் இருக்கிறதுனால கீழே ஒரு பீஸ் கொடுத்து உள்ளே திருப்பிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக கனமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் பீஸ் நம்ம கிடைக்கும் இல்லையா, அதை ஜாயின் போட்டுக்கோங்க. போட்டு இதில் கொடுத்து அடித்து திருப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது சுருண்டுக்காமல் இருக்கும். நான் எப்பயும் போல அந்த லைனிங் தெரியுற மாதிரி ஒரு எஜ் தேல் போட்டிருக்கேன், நல்லா கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும். வந்து ஒரு 1/2 இன்ச்க்கு மடிச்சுக்கோங்க, மடிச்சு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த கீழே வந்து பார்டர் வந்து நல்லா பெல்ட் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போது அவங்களுக்கு சுருங்காது, நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கிராஸ் பட்டி இருக்கு இல்லையா, கிராஸ் பட்டி தைக்கலாம். கீழே ஒரு லைனிங் பீஸ் கொடுத்துக்கோங்க, மெட்டீரியல் வச்சுட்டு மேலே ஒரு லைனிங் பீஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி தையல் போடுங்க. இந்த பார்டர் அது மாதிரி ஆப்போசிட் வர மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஊக்கு மாற்ற பக்கம் போயிடும். இந்த சைடில் வச்சிங்கன்னா சைடில் ஒரு மாதிரி பார்டர் கொஞ்சம் அசிங்கமாக தெரியும், அதனால் இந்த சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் தெரியாது. கரெக்டாக 1 இன்ச் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
இந்த கிராஸ் பர்டிகுலர் நம்ம 1 இன்ச்சுக்கு உள்ளே துணி கொடுத்துருக்கோம், அந்த 1 இன்ச்சுக்கு மேலே கரெக்டாக உள்ளே 1 இன்ச்சு தையல் போட்டிருக்கோமா, அந்த தையல் போட்டதுனால தான் பட்டி நமக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதை உள்ள பேண்ட் கிளாத்தெலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, இதுவே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், சுருண்டு போகாது, பட்டி நல்லா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதுதான் உள்ள அவ்வளோ துணி உள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறது. மற்றபடி நீங்கள் 1/2 இன்ச்சு வச்சு தைச்சிட்டிங்கன்னா அதில் வந்து திக்னஸ்ஸே இருக்காது, அப்படியே சுருண்டுரும் டக்குன்னு. இப்போ பட்டி வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதாவது சென்டர் பாருங்க, சென்டரில் பார்த்துட்டு அவங்க அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தையல் விட்டிடுங்க, ஏன்னா நம்ம தையல் போடுறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும் இல்லையா, அதனால. அதாவது நம்ம தையல் போடுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க, இந்த ஊக்கு மாட்டுற பக்கம் வந்து அதை ஷேப் எடுத்துக்கோங்க, 1/2 இன்ச்சு கூட இருக்கிற மாதிரி. இப்போ பட்டி பீஸ் வெட்டிட்டோமா, தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கிராஸ் டாட் பிடிக்கலாம், இப்போ கிராஸ் டாட் பிடிக்கிறோம், கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்டில் கரெக்டாக முடிச்சுக்கோங்க. அன்னைக்கு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சைடில் ஊக்கு மாட்டுற போக்கு, சாரி சைடில் இல்லை ஊக்கு மாட்டுற போக்கு, மூணாவது டாட்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஆம்புல் வருதோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிறது வந்து அதில் அளவு க்ளோஸில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணியெல்லாம் பிடிக்காதீங்க, நம்ம ஸ்டைலுக்கு கொண்டு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கரெக்டாக நான் 1/2 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன், வச்சுட்டு இதில் வந்து ரொம்ப நான் அதிகமாக பிடிக்கல, கம்மியாக தான் பிடிச்சிருக்கேன். அதாவது சில பேர் என்ன செய்வேன்னா கொஞ்சம் ஆள் நல்லா ஹைட் வெயிட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு கிராஸ் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த டாட் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்காதீங்க, அதிகமாக பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப லூஸ் விழுந்துடும் அந்த இடத்துல. அதே மாதிரி ரொம்ப பாயிண்ட் கனெக்ட் பண்ணி பிடிச்சிங்கனாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டில் நிறைய லூஸ் வந்துடும், ரொம்ப பாயிண்ட் வர மாதிரி பிடிக்காது. இந்த இடத்துல வந்து லூஸ் அதிகமாக வராமல் இருக்கும், நம்ம அந்த குறைச்சி பிடிச்சோம்னாலே இந்த இடத்துல லூஸ்லாம் அதிகமாக வராது. அப்படிங்கும்போது கொஞ்சம் சத்து கம்மியாக இருந்தாங்கன்னு கிராஸோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து லூஸே இருக்காது, கிராஸில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். சில பேர் அவங்களுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, அந்த கிராஸோட அளவு குறைச்சிக்கிட்டாச்சுன்னா அந்த இடத்துல லூஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு குறைச்சிக்கிடுவாங்க, அது வந்து கிராஸ் மேலே ஏறி ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி தெரியும். அதனால் கிராஸோட உயரத்தை மட்டும் குறைக்காதீங்க, அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா அந்த அளவு மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிராஸ் டாட் பிடிக்கிறவங்க பிடிச்சது வந்து பட்டியில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து இந்த இது இழுத்துறாதீங்க, இழுக்காமல் தைச்சிங்கன்னா தான் கிராஸ் அவங்களுக்கு கரெக்டாக உட்காரும், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இழுத்தே தைக்காதீங்க. புதுசாக தைக்கிறவங்களாம் தன்னறியாமலே இழுத்துருவீங்க, அது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வெட்டினாலுமே அந்த அமையாது கரெக்டாக. கிராஸ் பெல்ட்டில் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து கீழே தள்ளி
தேயில் ஓர தேயில் இடத்தேயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் ஸ்டார்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தைச்சோடனே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா தைச்சிருக்கோங்கிறது தைக்கும் போதே தெரிஞ்சிடும். இப்போ நான் தைக்கிறது நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸ் ஸ்டார்ட் மட்டும் அலோ க்ளோஸில் இருக்கிற மாதிரி பிடிக்காதீங்க. நான் பிடிச்ச மாதிரி சும்மா யதார்த்தமாக பிடிங்க, கரெக்டாக இருக்கும். நமக்கு அந்த பாடி பீஸ் வந்து ஃப்ரண்டோட பாடி பீஸ் அளவு தான் நம்ம கரெக்டாக வேணும். அதுதான் மெத்தட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைனிங் இல்லாத பீஸ் தைக்கிறோம் இல்லையா, ஃபுல் வாயில் அப்படி தைக்கிறதுல வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர் கனெக்ட் பண்ணி ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு 4 இன்ச் கனெக்ட் பண்ணி பிடிக்கணும். 4 இன்ச்னால் 1/2 இன்ச் வரும் டபுளாக பிடிக்கும்போது. ஷோல்டர் கனெக்ட் பண்ணி பிடிங்க. அப்போ தான் அந்த முதுகு எலும்புக்கு நேராக அந்த லூஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இதை விட்டு நீங்கள் ஏதாவது சும்மா டாட் பிடிக்கிறமே இருக்காண்டி கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த ஷோல்டருக்கு நேராக பிடிச்சிங்கன்னா தான் அந்த முதுகு எலும்புக்கு நேராக உங்களுக்கு அந்த லூஸ் கிடைக்கும்போது இந்த பக்கம் எந்த பக்கமும் இழுக்காது, இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கீழே கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துக்கோங்க, அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் ஷோல்டர்லேயோ இல்லை அந்த சைட்லேயோ கொஞ்சம் அளவு கொஞ்சம் முடி முன்னே ஏதோ நீங்கள் தைக்கும்போது வந்துருச்சுன்னா அதை வந்து இங்கே சைஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேயோ இல்லை ஆம்புலையோ லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கீழே வந்து அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வராது, கரெக்டாக தான் வரும். நீங்கள் தைக்கும்போது ஏதாவது ஒரு சைடு இழுத்து இழுத்து முன்னப்பின் ஆயிடுச்சுன்னா ஊக்குப்பட்டி தைச்சலாம். ஊக்குப்பட்டி ஃபஸ்ட்டே தைக்கணும்னு தைச்சுக்கோங்க, ஒன்றும் அது இல்லை. ரெண்டு கரெக்டா சைஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறோம். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அளவு சுற்றளவு தெரியணும் இல்லையா, அதுக்கு இவங்களோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வெட்டும் போதே மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி தைக்கும் போது மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, இப்போ வந்து பேக் வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்களோட பேக்கோட அளவு மட்டும் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 19 inch இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து 8 inch இருக்கு. அப்போ 8 8 16, 19 16 சேர்த்திங்கன்னா அந்த பேக்கோட சுற்றளவு வந்து 19, ஃப்ரண்டில் வந்து 8 inch இருக்கு. இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, 8 8 16, அப்போ 35 inch வருது அவங்க பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு 35 inch வருதா. அப்புறம் வந்து இடுப்பு சுற்றில் வந்து அவங்களுக்கு 29 வருது. அப்போ நம்ம வந்து 1 inch குறைச்சி 28 inch வைக்கணும். பாடி சுற்றல் 35 வந்துச்சுன்னா நம்ம 34 தான் வைக்கணும். அப்போ தான் இந்த லைனிங் ப்ளவுஸ் வச்சு சாதா ப்ளவுஸ் தைக்கும் போது அவங்களுக்கு உடம்பு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், இல்லைனா லூஸ் இருக்கும். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி இதில் மார்க் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. கரெக்ட், நம்ம 18 inch வேணும், அந்த 9 inch கனெக்ட் பண்ணி ஒரு அக்கட் பண்ணிக்கோங்க ரைட்டா. அதே மாதிரி ஃப்ரண்ட்லாம் அக்கட் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை கரெக்டாக உட்காரும் போது அந்த 8 inch கரெக்டாக வந்து நிற்கும். அதாவது நான் போடுற கட்டிங் ப்ராரம் போட்டிங்கன்னா பேக்கோட அளவு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக உட்காரும். நீங்கள் தச்சு பாருங்கள். அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த மாதிரி எந்த ஒரு லூஸும் இல்லாமல் எந்த பக்கம் இழுக்காமல் கீழே கரெக்டாக உட்கார வச்சுட்டு இந்த ஆம்பில் கொண்டாந்து நிற்க வச்சிங்கன்னா இங்கே எத்தனை இன்ச்சு வேணுமோ, அதாவது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 34 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் 8 வரணும்னா அந்த 8 கரெக்டாக வந்துடும். 9 inch வேணும் அப்படின்னா அந்த 9 inch, அதாவது சைஸ் பெருசாக உள்ளவங்களுக்கு அந்த 9 inch வேணும்னா அந்த 9 inch கரெக்டாக வந்துடும். அது நான் சொல்கிற மாதிரி வெட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 28 inch வேணும் சொன்னோம் இல்லையா, இந்த அளவு ப்ளவுஸோட 1 inch கனெக்ட் பண்ணி குறைச்சிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அளந்து பார்த்துட்டு கிளாத்து உள்ளே வெட்டலைனாலும் பரவாயில்ல, வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் துணி கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப துணி உள்ளே விடணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு வந்து எல்லோரும் நீங்கள் 2 inch துணி விடுவீங்க, அதை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு 2 inch விட சொல்லியிருக்கேன். ஆனால் 1.5 inch இருந்தால் போதும், கடைசியில் இப்படி சைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு துணி அவ்வளோ வேணும், சப்போஸ் வெயிட் போட்டால் நான் அதை பிரித்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸோட கரெக்டாக 1 inch குறைச்சிக்கோங்க. அந்த 1 inch குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபிட்டிங் உட்காரும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே அளவு இப்படி கரெக்டாக ஜாயிண்ட் உட்காரணும். இந்த பட்டி ஊக்கு மாட்டுற பட்டி இருக்கு இல்லையா, ஐ கட்டுவோம்ல, அதை விட்டுருங்க. அதை கணக்கில் சேர்க்காம இதுலேருந்து கனெக்ட் பண்ணும்போது இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா தான் அந்த இடுப்பு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த இடுப்பில் உட்காரும்.
அதே மாதிரி ஃப்ரெண்டோட இந்த அளவு வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரெண்டும் ஒரே அளவு கூட வச்சுக்கோங்க. சப்போஸ் குறைய வச்சிங்கன்னா அது குறைய வச்சுக்கோங்க. வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து நம்ம எப்பயும் எம்மிங் தான் பண்ணுவோம். இதில் வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்கிறதுனால பார்டர் வந்து நல்லா திக்காக இருக்குது. இங்கே தான் ஃபுல் வேல் துணி மாதிரி இருக்குது, இங்கே நல்லா திக்காக இருக்குது, அதனால் இதில் எம்மிங்லாம் வேண்டாம். இதை மடித்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எம்மிங் தான் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ளே விட்டு எம்மிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனமாக இருக்குது, அதனால் எம்மிங் தேவையில்லை. சில பேருக்கு அந்த எம்மிங் தான் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு தேலுக்கு ஒன்றா கூட போட்டுக்கோங்க. கரெக்டாக மடிச்சுட்டு அந்த அளவு க்ளோஸில் ஸ்லீவ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து நம்ம குறைக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா ஸ்லீவ் வந்து நமக்கு கரெக்டாக தான் வரும். அந்த பாடி இழுத்து மாட்டுறதுனால அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். கரெக்டாக கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்போ ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மூணு தேவை போடுவீங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஆம்பளவு இருக்கு இல்லையா, அந்த ஆம்பளையும் அந்த ஆம்பளையும் சேர்த்து இப்படி இழுத்து வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் கரெக்டாக போனோன்னா அது கரெக்டாக தான் வரும், வித்தியாசம் வராது. ரவுண்டு தையல் தைக்கிறது காமிக்க சொன்னீங்க, இந்த மாதிரி ஸ்லீவை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை செக் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த ஆம்பல் குடைஞ்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு, ஏன்னா இது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி ஜாக்கெட் அப்படி முன் பக்கம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்டு குடைஞ்சி எடுத்துருக்கோம் இல்லையா, இது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏதாவது ஒரு சைடு எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க.
இந்த இருக்குல்ல இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இழுக்காம தைங்க, மெயினா ஸ்லீவ்ல இழுத்துட்டோம்னாலே நல்லா இருக்காது. ஸ்லீவ் மட்டும் இழுக்காம கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் கரெக்டாக ஜாயின் இருக்கணும். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியணும். ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிட்டா தான் நீங்கள் ஸ்லீவை இழுக்கலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது அடுத்தவங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இழுத்துட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கீழே ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்லீவில் வந்து இப்படி இறங்கி இப்படி ஏறும். அப்படின்னா நீங்கள் ஸ்லீவை இழுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லீவ் நல்லா கரெக்டாக அந்த இடத்துல இழுக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதாவது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் அந்த அர்க்கத் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு கிளியராக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கேயும் எந்த இடத்துலையும் வந்து சுருக்கு வராமல் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான், ஒரு சைடு கரெக்டாக தைச்சிட்டாலும் இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தான் வரும். இப்போ ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இன்னொரு பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த வசம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு சைடு ஜாயின் பண்ணால் இன்னொரு சைடு அதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அப்படிங்கும்போது கரெக்டாக வரும். ஒரு ஸ்லீவை மாற்றி தச்சிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்லீவ் மாற்றி தான் தைக்கணும் பிரித்து கடைசியில். பாடி பீஸும் இழுக்காதீங்க, ஸ்லீவும் இழுக்காதீங்க. ஏன்னா பாடி பீஸ் வந்து நம்ம கிராஸில் போட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டு, இழுக்கும் போது லூஸ் கொடுக்க தான் செய்யும். அதனால இழுத்துறாதீங்க. ஃப்ரண்ட்டு கிராஸில் போட்டுக்கும் போது நீங்கள் அதை இழுக்கவே செய்யாதீங்க. அதாவது பட்டி தைச்சாலும் சரி, இல்லை சைடு தைச்சாலும் சரி, ஷோல்டர் தைச்சாலும் சரி, இல்லை ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலும் சரி, இழுத்துட்டிங்கன்னா அதோட ஃப்ரண்ட்டோட அம்சமே போயிடும். அவங்க எதிர்பார்க்கறது அதுதான். அதுபோது அந்த ஃப்ரண்ட்டோட அம்சமே போயிடும். ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு தான் கன்ஃபியூஸாக இருக்கும். அதாவது நம்ம கரெக்டாக வெட்டலையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். நம்ம கரெக்டாக வெட்டியிருந்தாலும் தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்லீவ் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயின் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னா கீழே இடுப்பு கரெக்டாக உட்காந்துருக்கா. மெயினாக இதை தான் நீங்கள் பாருங்கள். இதை பார்த்துட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து முக்கியமான நிறைய பேர் கேட்டீங்க, கழுத்து அகலமாயிருது, ஷோல்டர் இறங்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. சப்போஸ் கழுத்து அகலம் ஆயிட்டாலோ, இல்லை நீங்கள் அதிகமாக வெட்டிட்டீங்கனாலோ பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொன்னேன், அதை உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து இப்போ கழுத்து அகலம்லாம் நான் ஆக்கலை, அகலமாக வெட்டலை, இழுக்கவும் செய்யலை. இப்போ இந்த நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக் வந்து இந்த பைப்பிங் வச்சு தப்போம் இல்லையா. அந்த கழுத்து எவ்வளோ பீஸ் இருக்கோ அதை அளந்துக்கோங்க. அதை அளந்துக்கிட்டு இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு 2 இன்ச்சு கம்மியாக தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதே அளவுக்கு இழுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஷோல்டரில் பிடிச்சி தைக்க வேண்டியதில்லை.
ஏன்னா எல்லாரும் பெரும்பாலும் சோல்டர் இறங்குச்சுன்னா சோல்டரை பிடிச்சு தப்பிங்க, சோல்டர் இறங்குச்சுன்னா பெரும்பாலும் சோல்டரில் பிடிச்சு தப்பிங்க. அப்படி இல்லாட்டினா இந்த நெக் இருக்கு இல்லையா, நெக்கில் கீழே வந்து பிடிச்சு தச்சிருவீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கும். அதனால் அப்படி பண்ணுறதுக்கு பதில் அந்த எமிங் பண்ணுற பீஸ் தைக்கிறோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் இழுத்து தைச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு அகலமாக தேவைப்படுச்சுனா அவ்வளோ அகலமாக வச்சுக்கோங்க, கம்மியாக இருக்குன்னா கம்மியாக வச்சுட்டு தைச்சுக்கோங்க. நல்லா கிராஸில் இந்த பீஸை வந்து நீங்கள் இழுத்துக்கோங்க. இந்த பீஸை இழுத்து பாடி பீஸை மட்டும் இழுக்காமல் லைட்டாக லூஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு டைட் ஆயிடும். டைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது, உடம்பு கிச்சின் இருக்கும், அதே மாதிரி அகலமும் ஆகாது, கழுத்து அகலமாகாது. அதே மாதிரி இந்த கழுத்து தைக்கும்போது ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே வளைச்சி தைச்சிங்கன்னா தான் கழுத்து தைச்சதுக்கப்புறம் தச்சு எம்மிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்டு அழகாக அந்த கேவ் சொல்லுவாங்களே அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வளைவாக நெக்கில் உட்காரும் மின் பக்கம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்னோடய கிளாஸுக்கு வர்றவங்க கூட அப்படி தான் செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக தைப்பாங்க, இந்த வளைவு இருக்கு இல்லையா அந்த வளைவு பக்கமும் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே தைச்சிருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப்பே கிடைக்காது. அதனால் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக தைங்க, இந்த ரவுண்டு இடத்துலலாம் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ரவுண்டு வச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே இப்படி வளைச்சிங்கன்னா தான் அந்த ரவுண்டு நீங்கள் எந்த மாதிரி வெட்டிருக்கீங்களோ அந்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக அழகாக தெரியும். இதில் சும்மா சின்ன சின்ன மெத்தட் தான், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் சட்டை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இழுத்து கொடுத்துட்டே வாங்க, இந்த பைப்பிங் வைக்கிற பீஸ் நல்லா இழுத்துட்டே வாங்க. 2 இன்ச் இல்லை 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் டைட் பண்ணலாம், ஆனால் அந்த டைட் பண்ணதே வெளியில் தெரியாது, எங்கேயுமே சுருக்க வராது, நல்லா கிச்சுன்னு உட்காரும். இந்த ரவுண்டில் பூரா அந்த அக்காத் பண்ணிக்கோங்க. மடிச்சு விட்டு அந்த ஓரத்தில் எச்சு தேடி இது எம்மிங் பண்ணும்போது உள்ளே மடித்து விட்டு அதை எம்மிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாதாரண ப்ளவுஸுக்கெலாம் வந்து எப்பயுமே வந்து மடித்து அப்படியே தையல் போடாதீங்க, எம்மிங் பண்ணுங்கள். எம்மிங் தான் அழகு, அந்த ப்ளவுஸுக்கு அழகு வந்து எம்மிங் தான். சாதாரண ப்ளவுஸில் அதில் வந்து தையல் பெரும்பாலும் தையல் போடுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் தையல் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இடுப்பளவும் பாடி சுற்றளவும் வந்து கரெக்டாக 1 இன்ச் நான் குறைச்சிக்கிட்டேன், 35 இன்ச் இருந்துச்சு அவங்களுக்கு.
நான் வந்து 34 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இதுதான் அவங்களுக்கு உடம்பு வந்து நல்லா டைட் ஃபிட்டிங்கில் காமிக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அளவு பிளஸ் வச்சு தைக்கிறதுனா இவ்வளோதான் மெத்தடு, இதுக்கு எதுவும் ரிஸ்க்கு கிடையாது, ரொம்ப ஈஸியானது. புதுசாக பழகிறவங்களாம் வீட்டில் தைச்சிங்கன்னா உங்களோட அளவு பிளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி சாதாரண பிளவுஸ் வச்சு ஒரு லைனிங் பிளவுஸ் தைச்சிங்கன்னா அப்படியே 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது 1 இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. பாடி சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக 1 இன்ச் லூஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டை வந்து டைட்டாக இருக்காது கரெக்டாக, அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட அளவு பிளவுஸ் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். நீங்கள் டவுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு தச்சும் காமிச்சிருக்கேன், அந்த நெக்கு லூஸ் வருது இல்லையா அதுக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கழுத்து அகலமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஷோல்டர் இருந்துச்சுன்னா ஷோல்டரில் தையல் போடாமல் இந்த மாதிரி இழுத்து தச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த பைப்பிங் பீஸ் வந்து இழுத்து தச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கழுத்து வந்து ஒடுக்கமாயிரும், விரியாது, கரெக்டாக கிச்சு நான் உட்காந்துக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கும். 10 நிமிஷத்தில் தைக்க வேண்டிய ப்ளவுஸை உங்களுக்காண்டி 1 மணி நேரமாக தைச்சிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தைச்சது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண உங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த கழுத்து அகலமாயிட்டாலோ இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வெட்டிட்டிங்கனாலோ, நான் சொன்ன மாதிரி மெத்தடில் ஒரு அந்த பைப்பிங் வைக்கிறோம் இல்லையா, அந்த எம்மிங் பண்ணுற பைப்பிங் வைக்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் இழுத்துக்கோங்க. பாடி பீஸை லூஸ் கொடுத்து அதை கொஞ்சம் இழுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக கிச்சின்னு உட்காந்துக்கிறோம். அதெல்லாம் சின்ன சின்ன மெத்தட் தான், அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் பிடிச்சிருக்கேன், டாட் பிடிச்சிருக்கேன்ல, அந்த 1.5 இன்ச்சு பிடிச்சி 1.5 விட கம்மியாக பிடிச்சிங்கனாலும் ஓகே தான். ஏன்னா கொஞ்சம் ஆளில் ஹைட்டாக இருப்பாங்க, ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட கிராஸ் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போம்போது அவங்களுக்கு கிராஸ் மட்டும் லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நான் பிடிச்சிருக்க டாட் கனெக்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு லூஸ் இருக்காது, கரெக்டாக இருக்கும். மற்றபடி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம டாட் பிடித்தோம்னா அவங்களுக்கு வந்து சத்து இல்லாதனால அந்த இட ஓவர் லூஸ் இருக்கும். அதனால் அந்த டாட் வந்து குறைச்சி பிடிச்சிக்கோங்க, அந்த சைடில் உள்ள டாட்டும் குறைச்சி பிடிச்சிங்கனால அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பேக் வச்சு இந்த ஃப்ரண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதையும் அகலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடம் அதிகம் லூஸ் ஆயிரும், அவங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் உங்களுக்கு சொல்ல புரியும்னு நினைக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.